ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வர்சஸ் வைட் ஏரியா நெட்ஒர்க்ன்ற கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு பிபிடியை மட்டும் நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கான்செப்ட் நான் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன். ப்ராக்டிக்கல்னா எப்படி கேட்டிங்கன்னா, பேக்கெட் ரேசர் டூலை வச்சு ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா எப்படி இருக்கும், வைட் ஏரியா நெட்ஒர்க்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதோடைய டெஃபினிஷன், அதுக்கப்புறம் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதுக்கப்புறம் இதோட ஒர்க்கிங் மெத்தட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து நெட்ஒர்க்கிங் ஃபீல்ட்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதேமாதிரி இந்த ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பெனட்ரேஷன் டெஸ்டிங் இந்த ஃபீல்டுலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோட எண்டில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க கைஸ், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் அதோடைய தியரிட்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக ஒரு பிபிடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பிபிடி வந்து ஒரு 3 to 5 minutes கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெட் ரேசர் டூலை வச்சு ப்ராக்டிக்கலாக எப்படி ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா எப்படி இருக்கும், வைட் ஏரியா நெட்ஒர்க்னா எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா? இது இந்தமாரி கான்செப்ட் நிறைய வீடியோவில் போடுவாங்களான்னு தெரியல, அதாவது போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக கெயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, வாட் இஸ் லேன்? அதாவது நான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லிட்டேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, லேண்ட்னா அட்லீஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வீடியோ கிளிக் பண்ணி இங்கே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? பட் எதுக்கும் ஸ்லைடில் பேசிக்காக ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லேண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வேன்னா என்னன்னு சொல்லிட்டு அதோடைய டெஃபினிஷன் நான் இங்கே போட்டிருக்கேன், அதாவது அப்ரிவேஷன். ஓகேங்களா? ஸோ லேண்ட்னா என்னன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஒரு இடத்துல, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சரௌண்டிங் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் ரிசோர்ஸில் கனெக்ட் ஆகிறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ன்றது. ஓகேங்களா? ஸோ தியரட்டிக்கலாக இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்ல போது உங்களுக்கு கிளியராக புரியும். அதேமாதிரி இந்த லேன் வர்சஸ் வேனுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் லேண்ட்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், அதுக்கப்புறம் வேன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஒயர்லெஸ் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒய்ஃபை மூலிமா யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்னு நினச்சிருக்காங்க. பட் அப்படி கிடையாது, இது ஏன்னு சொல்லிட்டு நான் வந்து பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லேன், அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் மோஸ்ட்டாக என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்காக கனெக்ட் பண்ணுறது, அதாவது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னாலே ஒரு பர்டிகுலர் ஒரு டிவைஸு, அந்த டிவைஸ் கூட கனெக்ட் ஆகிற சிஸ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மூலியமாக தான் அதை லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குன்னு வாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கிற டிவைஸு ஒன்று சுவிட்சாக இருக்கலாம், இல்லை வந்து பெரிய ரவுட்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு அக்சஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சுவிட்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது சுவிட்சுனா இந்த நம்ம ஃபேனுக்கு போகிற சுவிட்ச், லைட்டுக்கு போகிற சுவிட்ச், அந்த சுவிட்ச் கிடையாது. இது நெட்ஒர்க்கிங் டிவைஸில் இருக்க சுவிட்சஸ். அதாவது சுவிட்சஸ்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கும், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு டிவைஸ் இருக்கும். ஸோ அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சோல் போர்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, லைக் எத்தர்னட் கேபிள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதாவது எத்தர்னட் கேபிள்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வயர்டு மூலிமா நம்ம வந்து ஒய்ஃபையும் லேப்டாப்பையும் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, இல்லை ஒய்ஃபையும் கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த கேபிள் இருக்கும். இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிச்சஸில் அந்த கேபிளுக்கு கனெக்ட் பண்ணுற இடம் மட்டும்தான் இருக்கும், அந்த போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிவைஸை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு டிவைஸை மட்டும் நம்ம ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணால் போதும். ஏன் இந்த சுவிட்சு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு டிவைஸை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் சுவிட்சு கூட கனெக்ட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகும், அதாவது ரொம்ப டைம் ஆகும் இல்லை, ரொம்ப கேபிள் லென்த் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? லைக் இப்போ இது ஒரு டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவைஸ் எடுத்து போய் ஃபஸ்ட்டு ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணும். ஸோ அதில் ஒரு கன்சோல் போட்டு இருக்கும். ரெண்டாவது டிவைஸ், ஸோ ரெண்டாவது டிவைஸ் எடுத்து போய் கன்சோல் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது டிவைஸ், ஸோ இதுமாரி கனெக்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன கொண்டு வந்தாங்க, ஒரு நார்மலாக ஒரு சுவிட்சுன்ற டிவைஸை கொண்டு வந்துட்டு, ஸோ சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த போர்ட்டை வந்து ஒரே எத்தனை கேபிள், இதில் ஒரு எத்தனை கேபிள், இதில் ஒரு எத்தனை கேபிள்னு சொல்லிட்டு காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணிவிடும், எல்லாத்துக்கும் நெட்ஒர்க்கை இந்த சுவிட்ச் மூலியமாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சுவிட்ச்னா என்ன, ஹப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியலனா நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோ கிளியராக எப்படி சொல்கிறது, குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு நெட்ஒர்க் சோர்ஸு. ஸோ இந்த நெட்ஒர்க் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் சுவிட்சாக இருக்கலாம், இல்லை ரவுட்டராக இருக்கலாம், இல்லை அக்சஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டாக கூட இருக்கலாம், அது கூட கனெக்ட் ஆகுது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ். ஓகேங்களா? அதாவது பர்டிகுலராக எப்படி ரொம்ப கிளியராக சொல்லணும்னா, இப்போ இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரவுட்டர் கூட ஒரு சிஸ்டம் கனெக்ட் ஆச்சுன்னா அது பேர் நெட்ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த ரவுட்டர் கூட மல்டிபிள் சிஸ்டம் கனெக்ட் ஆகி அந்த லிமிட்டெட் ஏரியாக்குள்ளே இருக்கிற சிஸ்டம்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா அது பேர் தான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ லிமிட்டெட் ஏரியானா ஒரு 2-3 வீடு, இல்லை ஒரு தெரு, இல்லைனா ஒரு டவுன் சிட்டி அப்படிலாம் கிடையாது.
ஒரே ஒரு இடம், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு சின்ன ரூமாக இருக்கலாம், அந்த ரூமில் எப்படியும் ஒரு வைஃபை பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த வைஃபை பாக்ஸ் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபோனு, அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டரு, எது வேணா இருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுல, இதுதான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ இப்போ நான் WAN நிறைய பேர் குழப்பிக்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வைட் ஏரியா நெட்ஒர்க் WAN கேட்டிங்கன்னா வைட் ஏரியா நெட்ஒர்க். வைட் ஏரியா நெட்ஒர்க்னா லாங் டிஸ்டன்ஸ் நெட்ஒர்க். ஸோ இதில் என்ன நிறைய பேர் குழப்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து WAN ஃபஸ்ட்டு நான் தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் கிளியராக புரியிக்கிறேன். WAN கேட்டிங்கன்னா வைடர் ஏரியா நெட்ஒர்க். இது வைடருன்னுலாம் இல்லை வைட் ஏரியா நெட்ஒர்க்குன்னு ஓகேங்களா. ஸோ இந்த வைட் ஏரியா நெட்ஒர்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ணுற நெட்ஒர்க் ஓகேங்களா. அதாவது டெலிகம்யூனிகேஷனா இப்போ நீங்கள் ஃபோனில் உங்கள் சிம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஒருத்தவங்களுடைய வைஃபை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, அது நார்மலாக ஒரு பெரிய டவரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர் அவங்க பண்ணுற சர்வரோ, அந்த சர்வர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கிற நெட்ஒர்க் ஓகேங்களா. ஸோ இது வந்து வேன்னும் போது வைடர் ஏரியா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு நெட்ஒர்க் கவரேஜ் பண்ணுறது. இது நீங்கள் டேரெக்டாக ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு யூனிக்காக ஒரு டிவைஸை வச்சுக்கின்னு, அந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்சஸ் பாயிண்ட் மாரி ஒரு சிம்மை வச்சுக்கின்னு, அந்த சிம்மை எடுத்துன்னு போயிட்டு டேரெக்டாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைடர் ஏரியா நெட்ஒர்க்ன்றது. ஓகே, இப்போ இந்த வைடர் ஏரியா நெட்ஒர்க்னா இதுதான். ஆனால் இது ஏன் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த லேன் வர்சஸ் WAN சொல்லிட்டு இந்த வீடியோ போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ லேன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், வேனுன்னு போடும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே லேன்னா எத்தர்நெட் கேபிள் மூலயமா கனெக்ட் பண்ணுற ஒரு நெட்ஒர்க், அப்போ வேன்னா வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணுற நெட்ஒர்க்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. பட் அது கிடையாது, வேன்னா லாங் டிஸ்டன்ஸ் நெட்ஒர்க்கை தான் பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா நெட்ஒர்க்குன்னு வாங்க ஓகேங்களா. இது வயர்லெஸ் ஏரியா நெட்ஒர்க் கிடையாது. வயர்லெஸ் ஏரியா நெட்ஒர்க் எங்கே சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லேனுன்னு பார்த்தீங்களா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கே வயர்லெஸ் மூலயமா யூஸ் பண்ணுறது தான் இது வயர்லெஸ் லேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குன்னு வாங்க ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு சுவிட்ச் இல்லைனா ஒரு ரவுட்டர் இல்லைனா ஒரு ஹப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹப்பு கூட கனெக்ட் ஆகிற எல்லா டிவைஸும் வைஃபைல கனெக்ட் ஆகுது, பட் லிமிட்டட் ஏரியாவில் இருக்கிற டிவைஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைஃபைல கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். பட் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கோட டைப்ஸில் இது வரும் ஓகேங்களா. அதாவது WLAN வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குன்னு வாங்க. இதை WAN எப்பயுமே சொல்ல மாட்டாங்க, வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணுறத என்றைக்குமே WAN சொல்ல மாட்டாங்க, WLAN சொல்லுவாங்க வைஃபை மூலயமா கனெக்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ன்ற உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த WLAN அதுக்கப்புறம் VLAN அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். VLAN ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நேட் நெட்ஒர்க் செட் பண்ணிவிட்டு நிறைய விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இப்போ விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் மோஸ்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், எந்த சர்வீஸாக வேணா இருக்கலாம், ஒரு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கம்பெனி இருந்தால் அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு அவங்க நெட்ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் மூலிமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற வேவ்ஸ்லேருந்து ஃப்ரீக்வன்சி மூலிமா நீங்கள் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வைடர் ஏரியா நெட்ஒர்க். இதில் மோஸ்ட்டாக என்னென்ன டிவைஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ப்ரொவைடர், அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன், உங்களோட ஃபோனில் உங்களோட சிம். ஸோ அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WAN இருக்கும் ஓகேங்களா. இதில் தனியாக உங்களுக்கு ரவுட்டர் தேவையில்ல, இதில் தனியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தேவையில்ல, ஒருத்தவங்களுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் தேவையில்ல, அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், டெத்ரிங் கனெக்ஷன் இது எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு டவர், லாங் டிஸ்டன்ஸ் டவர். இது வந்து டவராக கூட இருக்கலாம் இல்லைனா சேட்டலைட்டாக கூட இருக்கலாம். இப்போ நிறைய சேட்டலைட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது, லாங் இதுக்கு முன்னாடியும் இருந்தது, பட் இப்போ வந்து வைடர் ஏரியா நெட்வொர்க்கில் இன்னொன்று நிறையா இருக்குது ஓகேங்களா. ஸோ தேர் யூஸ்வலி செவலப் ஆஃப் செவரல் கனெக்டட் லேன்ஸ் ஓகே. ஸோ அதேமாதிரி இந்த வைடர் ஏரியா நெட்ஒர்க் பார்த்தீங்களா, இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, நிறையா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சேர்ந்தது தான் வைடர் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்கிறேன். இது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னபடி நீங்கள் வந்து கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன் அதை வச்சு பேஸாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ உங்களோட வீட்டில் உங்களோட ரவுட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிற எல்லா டிவைஸும் என்னது, ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கா ஓகேங்களா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன், இது கேவலமாக தான் இருக்கும். இப்போ நான் பேக்கெட் ரிசர்வில் காமிக்கிறேன், அதில் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற உங்களோட லேப்டாப்பும் உங்களோட இன்னொரு ஃபோனும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படிடா, இது ஒரு ரெண்டு லேன் இருக்குது, அதாவது ரெண்டு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்குது, இந்த ரெண்டு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சேர்ந்தால் எப்படி ஒரு வைட் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இதுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் யார், ரவுட்டர். இதில் யார், இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் யார், அதாவது இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது யார், இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட். ஆனால் இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கும் இந்த ரவுட்டருக்கும் கனெக்ட் பண்ணுறது யார்,
காமனாக இருக்கிற ஒரு டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க ஓகேங்களா. இது ஈவன் ஃபைபர் கனெக்ஷன் மூலிமா இவங்க கனெக்ட் ஆகலாம், இல்லை இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்னு சொன்னல, இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் மொபைலில் சிம்மு போட்டிருப்பாங்க, அந்த சிம்முக்கு நெட்டு கொடுக்குற தேவை இந்த டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் ஓகேங்களா. ஏன்னா இந்த வைடர் ஏரியா நெட்ஒர்க் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகும் ஓகேங்களா. தே ஆர் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் செவரல் கனெக்டட் லேண்ட்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது யார், இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டுக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது யார், ஒரு வைடர் ஏரியா நெட்ஒர்க். இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது யார், ஒரு ரவுட்டர். ஸோ அப்போ இந்த ரவுட்டருக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது யார், இந்த ரவுட்டர் சார், இந்த ஒரு டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் கனெக்டட் லேண்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் WAN சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது நிறைய லேண்ட் எப்படி கிரியேட் ஆகுனா ஒரே ஒரு வேன் மூலியமாக தான் லேனே கிரியேட் ஆகுன்றாங்க. இது வரைக்கும் தியரி கான்செப்ட் பார்த்துட்டிங்களே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக பேக்கெட் ட்ரேசர் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கெட் ட்ரேசரில் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு லேனை கிரியேட் பண்ணுறது, ஒரு வேனை கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிரியேட் பண்ணுறதுல ஒரு லேனாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு வேனாக இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் ட்ரேசர் டூலு. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்கோ உடைய அந்த கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங் கிளாஸு. ஸோ இந்தமாரி சொல்லிக் கொடுக்குற இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குற இடமே இதுதான். பட் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இதெல்லாம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறதில்ல. இதில் ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு நெட்ஒர்க்கை மட்டும் டக்குனு கிரியேட் பண்ணிடுறேன் வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிட்டோம், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கு. ஸோ இது எதுக்கிட்ட ரெண்டு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு கேட்காதிங்க. இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க், இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். இதை ஏன் கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு லோக்கல் நெட்ஒர்க் ஏன் கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குன்றது ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற டிவைஸ் கூட மட்டும் தான் பேசிக்க முடியும். அதாவது இப்போ இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவைஸ் மட்டும் தான் மாற்றி மாற்றி கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிற இந்த டிவைஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கு அக்சஸ் பண்ணணும்னா இது போய் டேரெக்டாக இந்த ரவுட்டர் கிட்ட அக்சஸ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வெப்பேஜோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் எடுத்து வந்து கொடுக்கும். பட் இப்போ வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச முடியாது. இப்போ இந்த நெட்ஒர்க்லேருந்து இந்த நெட்ஒர்க் நம்மளால் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுதான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். லோக்கல் ஏரியா நெட்னா ஒரு சரௌண்டிங்கில் இருக்கிற டிவைஸ் கூட மட்டும் தான் பேச முடியும். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பிங்கு போட்டு பார்க்குறேன். அதாவது பிங்க் பேக்கெட் சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இருக்கிற டிவைஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் பேக்கெட் சென்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு பிங்கு, அதுக்கப்புறம் இந்த டிவைஸை நான் பிங்க் பண்ணுறேன். ஸோ நோ ஃபங்க்ஷனல் போர்ட்ஸ்னு வருது. ஓகே, இதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா நான் இன்னும் பேசிக்காக கன்ஃபிகர் பண்ணல. ஸோ அதையும் கன்ஃபிகர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபிகர்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிங்க் பேக்கெட்டை சென்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இருக்கிற டிவைஸ்க்குள்ளே நான் பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிங்கு, அதுக்கப்புறம் இந்த சிஸ்டமுக்கு பிங்க் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமை நான் இந்த சிஸ்டம் கூட பிங்க் பண்ணி பார்க்குறேன், இதுவும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டமை இந்த சிஸ்டம் கூட பிங்க் பண்ணி பார்க்குறேன், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டும் அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ நான் மேனுவலாகவும் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது இந்த மிஷினோட ஐபி ஓகே, இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1.3. ஸோ நான் இந்த மிஷின்லேருந்து நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மிஷினை பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ பிங்க் பண்ணாதான் அது ரெண்டு மிஷினும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வருது. ஸோ அப்போ இதுலேருந்து தெரிஞ்சு நம்மளுக்கு அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதுவே நான் ரவுட்டர் கூட பிங்க் பண்ணி பார்த்தினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுட்டர் கூட சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பராக இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் ஒர்க் ஆகுது. இங்கே தான் இப்போ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கோட கான்செப்டே, மெயினான கான்செப்டே நம்மளுக்கு வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் இருக்கிற சிஸ்டம் அந்த ஒரு நெட்ஒர்க்கில் மட்டும் தான் பேசிக்க முடியும், அதுக்கு இல்லாத ஒரு நெட்ஒர்க்காக அது கூட பேச முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் இன்னொரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.2.1 அந்தமாரி ஆரம்பிக்கும். இது 1.1 சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மிஷின்லேருந்து இந்த மிஷினுக்கு பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் ஃபெயில்டுன்னு வந்துன்னா நம்மளுக்கு வந்து இது வேறு வேறு நெட்ஒர்க். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குன்றது ஒரே நெட்ஒர்க்கில் உங்களுக்கு எந்த டிவைஸ் வந்து நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுதோ அந்த டிவைஸில் கனெக்ட் ஆகிற எல்லா டிவைஸ் கூட மட்டும்தான் நீங்கள் பேசிக்க முடியுமே தவிர அந்த நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுற டிவைஸ் இல்லாத வேறு ஒரு டிவைஸ் கூட நம்மளால் பேசிக்க முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கோட கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு. இன்னமும் புரியலனா அதாவது எதனா ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வேனோட கான்செப்ட் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வேனுடைய கான்செப்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு புது நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லேண்ட் நெட்ஒர்க்கை ஒரு வேன் நெட்ஒர்க்காக மாற்றிருக்கோம். அதாவது ஒரு வேன் நெட்ஒர்க்காக மாற்றல, ரெண்டு லேண்ட் நெட்ஒர்க்கையும் சேர்த்து நம்ம ஒரு வேன் நெட்ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைட்டாக குழம்புற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டு லேண்ட் நெட்ஒர்க்கை ஒரே வேன் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தமாரி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் நான் பிங்க் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்மளால் பிங்க் பண்ண முடியாது, நான் இப்போ வந்து பிங்க் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பேக்கெட் வந்து அந்த மிஷினுக்கு போகுது, அதுக்கப்புறம் அந்த பேக்கெட் அந்த மிஷினுக்கு போகுது. இப்போ நம்மளுடைய இந்த மிஷினுக்கு வந்துட்டு ஓகே. ஸோ நம்ம அனுப்புகிற பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். லைக் லேண்ட் நெட்ஒர்க்கு வேன் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துறேன். ஸோ நீங்களும் பேக்கெட் ரேசர் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பெரியும் இங்கே பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ப்ராப்பரான கன்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்கே ஆகும். லைக் வந்து சும்மா இப்போ நான் இந்தமாரி பிங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரும். பட் நீங்கள் நார்மலாக ஒரு மிஷினை ரெண்டு மிஷினை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு பிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்கே ஆகாது. ஏன்னா ப்ராப்பராக கன்ஃபிகர் ஆனால் மட்டும்தான் பிங்க் ஆகும். இது நெட்ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு டூல். பட் நான் இங்கே ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும், ஒரு லேண்ட் நெட்ஒர்க்னு எப்படி இருக்கும், ஒரு அதுக்கப்புறம் வேன் நெட்ஒர்க்னு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கணுன்றது ஒரே ரீசனுக்காக தான் நான் இந்தமாரி டூலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டூல் மூலிமா அதேமாதிரி நான் சொன்ன தியரட்டிக்கல் கான்செப்ட் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் வர்சஸ் வைட் ஏரியா நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியலனா மறக்காம என்னோட டெலகிராம் சேனலையும் கேளுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் த கைஸ் இந்த வீடியோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ். பேக்கெட் ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க.